எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஓ ருசி. இன்னைக்கு நம்ம ருசி ஓ ருசி சேனலில் பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமை நாளிலைக்கு தொடங்க போகிற பெருமாளுக்கே உகந்த திருவோண நட்சத்திர நாளிலைக்கு வரக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள். நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும் பொழுது பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்து வீடுகளில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பொதுவாகவே புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பெருமாளுக்கே உகந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம். இப்படி பெருமாளுக்கே உகந்த மாதமான இந்த புரட்டாசி மாதமானது நமக்கு இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வருது. அதுவும் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு வருது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கே உகந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திர நாளன்னைக்கு தான் இந்த புரட்டாசி மாதமானது தொடங்குது. இப்படி இத்தனை சேர்க்கைகள் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா, கட்டாயமா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீர்வதோடு மட்டுமில்லாம வீட்டில் என்னென்னைக்குமே செல்வம் பெருகுவதற்கும் சந்தோஷம் நிலைத்திருப்பதற்கும் உண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் பணம் சம்பந்தப்பட்ட முடக்கங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுதும், அதே சமயத்தில் வீட்டில் அதிகப்படியான கடன் பிரச்சனைகள் இருக்கு, அது ஏதாவது ஒரு விதத்தில் தீரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்களும் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு, புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாளன்னைக்கு நம்ம வீடுகளில் இந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பண கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அதே சமயத்தில் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம தீபமேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும். ஒவ்வொரு நாளுமே நம்ம அதிகாலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்தாலுமே இந்த குறிப்பிட்ட புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளை மனதில் நினைத்து நம்ம பெருமாளுக்காக அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் தீபமேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம தொடர்ந்து புரட்டாசி மாதம் முழுவதுமே செய்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நமக்கு பெருமாளினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே சமயத்தில் நமக்கு மகாலட்சுமி தாயாரினுடைய அருளும் சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி இந்த புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் தீபமேற்றி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்மளால் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யணும். கோவில்களுக்கு போகும் பொழுது பெருமாளுக்கே உகந்த துளசி மாலை வாங்கி சாற்றுவது அப்படிங்கிறத செய்யலாம். அதே சமயத்தில் நம்ம கண்டிப்பாக நெய் தீபம் கோவில்களில் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யலாம். இப்படி புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது பெருமாளை தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வரும் பொழுது பெருமாளினுடைய பாதங்களில் வைத்து பூஜை துளசி இலைகளை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம். அதே மாதிரி தங்க நகைகள் வைக்கக்கூடிய பெட்டிகளில் இந்த துளசி இலைகள் வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம். அதே சமயத்தில் சமையல் அறையில் நம்ம சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய அரிசிக்கு மேலே இந்த துளசி இலைகளை வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம். இப்படி நம்ம இந்த மூன்று இடங்களில் பூஜித்த துளசி இலைகளை வைத்தோம் அப்படின்னு சொன்னால் என்றென்றைக்குமே அன்னத்திற்கு பஞ்சம் ஏற்படாது. அதே சமயத்தில் நம்ம வீடுகளில் மேலும் தங்க நகைகள் சேருவதற்கும் அதே சமயத்தில் பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீர்வதற்கும் உண்டான அருளானது பெருமாள் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் நீங்கள் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது மறக்காமல் பூஜித்த துளசி இலைகளை எடுத்து வருவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்களுக்கு கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் பெருமாளினுடைய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பெருமாளினுடைய திருவுருவ படத்தை முழுவதுமே துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து துளசி இலைகளை சூடி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்யணும். துளசி இலைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏதாவது வாசனையுள்ள மலர்களை சூடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. முடிந்த அளவுக்கு துளசி இலைகளை சூடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்ததாக நம்ம கண்டிப்பாக ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா நெய் தீபம். குறிப்பிட்ட ஏன் நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு இந்த புரட்டாசி மாதமானது தொடங்குது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நம்ம வீடுகளுக்கு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதற்குண்டான வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகவும் இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். நீங்கள் வெள்ளி விளக்குலையும் நெய் தீபம் ஏற்றலாம், இல்லை சாதாரணமாக அகல் தீபத்திலையும் நம்ம நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கு ஏற்றாற்போல கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதமே வந்து பெருமாளுக்கே உகந்த மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தால் மாதம் முழுவதுமே நம்ம வீட்டோட பூஜையறையில் கண்டிப்பாக பஞ்ச பாத்திரத்தில் தீர்த்தம் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி இந்த தீர்த்தமானது நம்ம வீடுகளில் தயார் செய்த தீர்த்த பொடியோடு சேர்த்து வைக்கலாம், இல்லை கடைகளில் வாங்கின தீர்த்த பொடியோடு சேர்த்து வைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம தீர்த்தம் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அதில் நம்ம ஒன்று ரெண்டு துளசி இலைகளை போட்டு வைப்பது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும்.
செய்யணும், தீர்த்தப்படி எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அதனோட லிங்க்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். தீர்த்தப்படி நம்ம வீடுகளிலே செய்து வைத்து கூட வழிபாடு செய்யலாம். இப்போ அடுத்ததாக இந்த புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீடுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏதாவது ஒரு நேரம் தேர்வு செய்துக்கோங்க. காலை நேரம் பிரம்ம முகூர்த்தமாகவும் இருக்கலாம், இல்லை சாயந்தர நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுதும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் கண்டிப்பாக தேவை. மஞ்சள் நிற வஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வெள்ளை நிற வஸ்திரத்தை மஞ்சளோடு பன்னீரையும் சேர்த்து குழைத்து அதில் நீங்கள் தோய்த்து எடுத்து ஆற வைத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தயார் செய்துக்கலாம். இல்லை மஞ்சள் நிற வஸ்திரமே உங்களுக்கு நேரடியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நீங்கள் முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு அதை வந்து நம்ம பன்னீரில் குழைத்து எடுத்து ஆற வைத்து வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். இதுக்கு அடுத்ததான் நமக்கு இன்னொரு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கலசம். நம்ம வீடுகளில் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நான் அன்னைக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம். அப்படி அந்த கலசத்தை நம்ம இந்த புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை கடைபிடித்து வைத்து பாருங்க. கட்டாயமாக நம்மளுடைய வீடுகளில் செல்வம் பெருகுவதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல நம்ம கலசத்தை மஞ்சளோடு பன்னீர் குழைத்து அந்த கலவையை முழுவதுமே தோய்த்து அதை நம்ம கலசம் முழுவதுமே தொடச்சு விடணும். அடுத்ததான் இந்த கலசம் ஆறுவதற்கு முன்னாடி ஒற்றைப்படையில் வர மாதிரி எண்ணிக்கையில் குங்குமம் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த கலசத்தை நேரடியாக நீங்கள் வாழை இலைக்கு மேலே வைத்து வழிபாடு செய்யலாம். வாழை இலையில் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே வைத்து வழிபாடு செய்யலாம். வாழை இலை கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை ஒரு தட்டுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். அந்த தட்டை நம்ம முழுவதுமே சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு அதுக்கப்புறமா பச்சரிசி நிரப்பிட்டு நம்ம தயார் செய்யக்கூடிய கலசத்தை மேலே வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கலசத்தில் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிட்டதுக்கு அப்புறமா அடுத்ததாக அந்த கலசத்துக்குள்ளே என்ன மாதிரியான பொருட்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி, நல்ல நம்மளுடைய கைகளில் நிறைவாக இருக்க மாதிரி பச்சரிசி எடுத்துகிட்டு அதை நம்ம இந்த கலசத்துக்குள்ளே போட்டுட்டு அது கூடவே நம்ம ஒன்று ரெண்டு ஏலக்காய் சேர்ப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கணும். இதை தவிர்த்து நம்ம ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் இந்த கலசத்துக்குள்ளே சேர்ப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். பொதுவாகவே நமக்கு இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் பொழுது அந்த பச்சை கற்பூரமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் பெருமாளினுடைய தாடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பச்சை கற்பூரமானது தடவப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட இந்த மகத்துவம் வாய்ந்த பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டு நம்ம சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும். அடுத்ததாக நம்ம மொக்கோடு இருக்கக்கூடிய கிராம்புகள் ஒன்று ரெண்டு சேர்க்கணும். இதை தவிர்த்து நம்ம துளசி இலைகளையும் சேர்ப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். இப்போ அடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பணம். நம்ம வீடுகளில் எந்த அளவுக்கு பணத்தை சேமித்து வைத்திருக்கிறோமோ அந்த சேமிப்பிலிருந்து இருக்கக்கூடிய பணத்தில் எந்த தொகையை உங்களால் இந்த கலசத்துக்குள்ளே வைக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, 50 ரூபாயாக இருக்கலாம், 500 ரூபாயாக இருக்கலாம், எந்த குறிப்பிட்ட தொகையை உங்களால் வைக்க முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த தொகையை எடுத்து இந்த கலசத்துக்குள்ளே வைப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சேமிப்பில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு சேமிப்பே இல்லைங்க, எல்லா பணமும் கரைந்து செலவாயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் பர்ஸில் வைத்திருக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து இந்த கலசத்துக்குள்ளே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கலசத்துக்குள்ளே 5 விதமான பொருட்கள் சேர்த்துருக்கிறோம். அது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1-2 ஏலக்காய் சேர்க்கணும், அதுக்கப்புறமா ஒரு துண்டு பச்சை கற்பூரம், மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு, துளசி இலை, கடைசியாக நம்ம சேமிப்பிலேருந்து எடுக்கக்கூடிய பணம். இப்படி இந்த அனைத்து விஷயங்களையுமே நம்ம இந்த கலசத்துக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த மஞ்சள் நிற வஸ்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கலசத்தில் கட்டி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். கலசத்தை கட்டிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வீட்டோட பூஜை அறையில் வாழை இலைக்கு மேலே பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலேயும் வைக்கலாம். இல்லை நம்ம தட்டு மேலே வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தட்டுக்கு மேலே பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே இந்த கலசம் வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம். அதிகாலை நேரத்தில் நம்ம நெய் தீபம் ஏற்றும் பொழுது இந்த கலசத்தை வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதனால் முடிந்த அளவு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது அப்படிங்கிறத செய்யுங்க. முடியாத பட்சத்தில் நீங்கள் சாயந்தர நேரத்தில் வீடுகளில் தீபம் ஏற்றும் பொழுது இந்த கலசம் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இப்படி நம்ம தீபம் ஏற்றி வச்சதுக்கப்புறமா இந்த கலசத்துக்கு மேலே நம்மளுடைய வலது கையை வச்சுட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லி 108 முறை சொல்லி வழிபாடு செய்யணும்.
இப்படி நம்ம 108 முறை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம மனசில் எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் முழு மனதோடையும் ஈடுபாட்டோடையும் பெருமாளுடைய சிந்தனையாக நினைவாக இருந்து அவருக்குரிய இந்த நாமத்தை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்படி நம்ம இந்த கலசத்துக்கு மேலே கை வைத்து சொல்லும் பொழுது அந்த கலசத்தில் பெருமாள் எழுந்தருள்வார், அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயாரும் எழுந்தருள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்வது அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்திக்கோங்க. இப்படி இருவருமே நம்ம வீடுகளில் எழுந்தருள்னாங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அதே சமயத்தில் வீடுகளில் என்றென்றைக்குமே சந்தோஷம் நிலைத்திருப்பதற்குண்டான அருளும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படி நம்மளுடைய வழிபாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கலசமானது அப்படியே நம்ம வீட்டோட பூஜை அறையில் நாள் முழுவதுமே இருப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கலசத்தினுடைய வாய்ப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மஞ்சள் நிற வஸ்திரத்தை எடுத்துட்டு அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தை விரிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய 5 விதமான மங்கள பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, பணம், இது எல்லாத்தையுமே அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் வச்சுட்டு அதை ஒரு முடிச்சா தயார் செய்து நம்ம வீட்டில் பணம் மற்றும் நகை வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அதே மாதிரி கலசத்துக்குள்ள வைத்திருக்கக்கூடிய பச்சரிசியை நம்மளுடைய பயன்பாட்டிற்காக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும், கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது எந்த முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான விளக்கங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து பெருமாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.